உங்ககிட்ட இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்குது, கண்டிப்பாக இந்த கேஸெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கேஸாக இருக்காது, கண்டிப்பாக இதுலேருந்துலாம் சாதாரணமாக வந்துடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போ இந்த கேஸில் எல்லாத்தையும் பார்த்து வருவீங்க, அதனால் இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் உங்களால் ஒரு பெண்ணு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணிட்டீங்க, அது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தெரியல. ஆனால் உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் முன்ன மாதிரி இல்லை, சார் முன்ன மாதிரி இல்லைன்ட்டு. சரி பரவாயில்ல சார், பரவாயில்ல, என்னை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். என் குடும்பம் நாளைக்கு நடுத்தரவில் நிற்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்கள் தான் சார், கண்டிப்பாக. சென்னை பல்லாவரம் அருகே பெண் நண்பருடன் தொடர்பு இருப்பதாக மனைவி சந்தேகப்பட்டு போலீசில் புகார் அளித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான கணவன் செல்போனில் வீடியோ பதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தெரியும், எல்லாருக்குமே தெரியும், எல்லா பெண்களுக்கும் நான் வந்து சாதாரணமாக பழகிறேன் அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு அந்த பெண் கூட சேர்த்து என்னை அசிங்கமாக பேசி அந்த குடும்பத்துக்கும் ஒரு அசிங்க அவப்பேரை கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு அசிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் செய்கிற தற்கொலையை தான் அதுவும் செய்யும். கண்டிப்பாக நாளைக்கு ஸ்டேஷன் கேஸ்ன்னு ஏதாவது இழுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக அந்த பெண்ணும் நான் என்ன செய்யணும் அதை தான் செய்யும். இது பயமுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு பட்ட அசிங்கம் நான் செஞ்சிட்டேன், நாளைக்கு அந்த பெண்ணுக்கும் அசிங்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை இதையே செய்யும், கண்டிப்பாக செய்யும், செய்யாமல் இருக்காது. இதனால் என்னோடய இந்த தற்கொலைக்கு காரணம் மெயின் கொலுசூரில் உள்ள தாஸ் மருத்துவமனை டாக்டர்னா டாக்டர் பிரவுன் தாஸ், அவர், வர்கீஸ், மேட்லின், கவிதா இவங்க, சரிங்களா, இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சது ரத்னான்றவங்க, லேபில் வேலை செஞ்சவங்க ரத்னா. அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் வாங்கி கொடுத்தவங்க அந்த ரத்னான்றவங்க, லேபில் வேலை செஞ்சவங்க. அப்போ இங்கே வேலை செய்யல இவங்க, இப்போ அனகாப்தூரில் இருக்காங்க அவங்க, சரிங்களா. இந்த முழுக்க முழுக்க டாக்டர் பவுன்தாஸ்க்கு, வர்கீஸ்க்கு, மேட்லினுக்கு இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருந்தது இந்த ரத்னா. என்னோடய சாவுக்கு இவங்களாம் தான் காரணம், எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. அந்த என்னால் பாதிக்கப்பட்ட பெண், அதாவது நான் தப்பு பண்ணல, அந்த பெண்ணும் தப்பு பண்ணல, ஆனால் இதை ஒரு சித்தரிச்சு அந்த பெண்ணுக்கும் ஒரு அவப்பேரை வாங்கி கொடுத்து அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த புளிச்சலூர் தாஸ் மருத்துவமனையில் உள்ள தாஸ் டாக்டர், வர்கீஸ், மேட்லின், கவிதா, ரத்னா. இதில் என் மனைவிக்கும் உண்டு, என் மனைவிக்கும் எல்லாமே உண்டு. என் மனைவியும் அவங்க ஒரு தவறான பாதையில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் அவங்க பேச்சை கேட்டு இன்றைக்கி நடு தெருவில் நிற்கிறேன். இந்த நடு தெருவுக்கு வந்துட்டேன், என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னோட தற்கொலைக்கு காரணம் இவங்க மட்டும்தான். பொளிச்சலூர் கமிஷனர் காலனியைச் சேர்ந்த அலாவுதீன் என்பவர் மனைவி சுனிதா மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார். இவர் அங்குள்ள தாஸ் நர்சிங் ஹோம் மருத்துவமனையில் டிரைவராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அலாவுதீன் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் வெளியிட்ட வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. உங்ககிட்ட இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்குது, கண்டிப்பாக இந்த கேஸெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கேஸாக இருக்காது, கண்டிப்பாக இதுலேருந்துலாம் சாதாரணமாக வந்துடுவீங்க. உங்களுக்கு எப்போ இந்த கேஸில் எல்லாத்தையும் பார்த்து வருவீங்க, அதனால் இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் உங்களால் ஒரு பெண்ணு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணிட்டீங்க, அது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தெரியல. ஆனால் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் முன்ன மாதிரி இல்லை, சார் முன்ன மாதிரி இல்லைன்ட்டு. சரி பரவாயில்ல சார், பரவாயில்ல, என்னை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். என் குடும்பம் நாளைக்கு நடுத்தரவில் நிற்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்கள் தான் சார், கண்டிப்பாக. டாக்டர் சார், டாக்டர் பிரவுன் தாஸ் சார், நீங்கள் தான் காரணம் சார். நாளைக்கு என் புள்ள மனைவி நடுத்தரவில் நிற்பாங்க, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் சார்.